நீதிநெறி விளக்கம்லாம் எழுதினால குமரகுருபரர், அவர் வந்து என்ன பண்ணாராம், ஒரே நாள் இரவுல வந்து இந்துஸ்தானி மொழியை படிச்சுட்டாராம். குமரகுருபருடைய சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிற நூல் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு மெமரைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாகும். தெரியுமா உங்களுக்கு? சில நூலை படிச்சா, இப்போ சுந்தரகாண்டம் படிச்சீங்கன்னா கணவன் மனைவி கூடிய அந்த உறவு வந்து பலப்படுமா? ஏன்னா அனுமர் வந்து கணவருக்கும் மனைவிக்கும் இடையில, அந்த ராமருக்கும் சீதைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்து தீர்த்து வைத்ததால சுந்தரகாண்டம் படிச்சா அந்த ஐதீகம் உண்டு இல்லையா? அப்படி ஒன்று ஒன்று சொல்லுவாங்களா, இன்னைக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வந்தா இந்த பாக்கியம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குமரகுருபருடைய சகலகலா வள்ளி மாலை படித்தா நம்ம வந்து வந்து நல்ல ஒரு ஞானம் பெறலாமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் சகலகலா வள்ளி மாலை புஸ்தகம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்கலான்னு பார்த்தா, அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசி ரெண்டு வரி வாசிச்சேன்னா அப்போ தான் என் மனசு சொன்னிச்சு, இந்த புஸ்தத்தை படிக்கிறது போட்டித் தேர்வு புஸ்தகமே படிச்சிடலாமே, இதை ஞாபகம் வச்சுக்கிறது அதை விட கஷ்டமா இருக்குன்ற மாதிரி, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை நினைச்சான்ற மாதிரி சில நேரங்களில் நமக்கு வந்து ஷார்ட்கட் வந்து நமக்கு நேர் ரூட்டை விட ரொம்ப கஷ்டமா இருந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம தேடதான் செய்யணும், தேடிட்டோம்னா இதுவே ஈஸியா இருக்கு அப்படின்ட்டு நான் நிறைய பேர்தான் சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்கன்னா, சார் தொடர்ந்து படிக்க முடியல சார், ஒரு எக்ஸாம் முடிஞ்சோன்னா மறுபடியும் புஸ்தத்தை தூக்க விருப்பமே இல்லை சார் அப்படிம்பாங்க. அப்புறம் நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு ஐடியான்னா நீங்க ஏன் புஸ்தத்தை தூக்குறீங்க, கதைப்புக்கு படிங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படிமே. கதைப்புக்கு படிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு படிக்க ஆரம்பிச்சிடறானா வாசிக்க ஆரம்பிச்சிடறானா அவனுக்கு தோணும், இதை படித்து வெட்டி ஆக்கிறதுக்கு நம்ம ஏதாவது சப்ஜெக்டாக படிக்கலாமே அப்படின்னு, அப்போ சப்ஜெக்ட்டு கூட வந்துடுவான். இது ஒரு ரூட்டு தான், புரியுதுங்களா? இது ஒரு ரூட்டு தான். ஆமாம், நம்ம மைண்டு அந்த ஒரு பெரிய வேலையை செய்ய போகிறோன்றப்போ ஒரு டயர்டு, ஒரு ஐயோ அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு தோணும். ஏதோ ஒரு சின்ன சின்ன இலக்காக எடுத்து பண்ணும்போது அப்படியே டக்குன்னு அங்கேருந்து அங்கே ரூட்டை பிடிச்சிக்கலாம். புரியுதா புரியலையா? அது ரொம்ப ஈஸியாக நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அதனால்